Hello friends, welcome to Makkal SEVAI channel. இனிக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங்கான அட்மிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இந்தியில இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தா BE BTech கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து பார்த்தா 26/7/2021 ல இருந்து 24/8/2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 25 ஆகஸ்ட்லேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கான ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 4 தேதி அன்னைக்கு உங்களுக்கு தரவரிசை பட்டியலில் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் 7 தேதியிலேருந்து அக்டோபர் 4 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அக்டோபர் 12 தேதியிலேருந்து 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு துணை கவுன்சிலிங் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 20 எல்லா கவுன்சிலுமே முடிச்சு ஸோ அட்மிஷன் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். பிசி எம்பிசி ஜென்ரல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். இதுவே எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 250 ருபீஸ் வந்து பார்த்தா ஆன்லைன் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா நம்ம எப்படி ஆன்லைன் அட்மிஷன் போடுறதுனு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓமா நீங்கள் அதில் போயிட்டு TNEA 2021 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் போதும். இதான் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் கார்னரில் குயிக் லிங்க்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறது இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது கீழே வந்தனா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் இன்ஜினியரிங் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், எந்த கோர்ஸ் படித்தா எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, எந்தெந்த கோர்ஸ் வந்து பார்த்தினா அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த ப்ரௌச்சர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கீழே வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். தமிழில் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரிங்கான மொத்த ப்ராசஸ் வந்து எப்படி நடைபெறுன்ற மாதிரி ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். அந்த 10 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தா தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த இன்ஜினியரிங்கான மொத்த அட்மிஷனுக்கான ப்ராசஸ் இப்படி தான் நடைபெறும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓம் பண்ணி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்துட்டுன்னா எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு தமிழ்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாத்தையும் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து படித்து பாருங்கள், எல்லாமே வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அகைன் ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இதில் போயிட்டு வந்து பார்த்தினா கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிடணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேமை வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th 12th மார்க்ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி உங்கள் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே வந்து பண்ணிடாதீங்க. நேம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு அதுக்கீழே மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கீழே இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இமெயில் ஐடியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான மொத்த நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுற மெயில் ஐடியாக பார்த்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மாற்றி கொடுத்துடாதீங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான இயரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இயரை செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மந்த்தை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் டே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ளஸ் ஒன் பாஸ்னால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசனான ஸ்டூடெண்ட் எல்லாமே எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி ஹெச்எஸ்சியான்னு கொடுத்துருங்க. நம்ம ஹெச்எஸ்சி கொடுத்துக்கலாம். அதுக்கீழே பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதே பாஸ்வேர்டை திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ கரெக்டாக இருந்துன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து சேவ் பண்ணுவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே,
இதில் வந்து பார்த்தா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் வந்து பார்த்தா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அனுப்பிட்டுருக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் போயிட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தா கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்குள்ள பாஸ்வேர்டு கேட்டுருக்காங்க, நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தா ஒரு 8வது ஸ்டெப் வந்து கொடுத்துருங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் வந்து கேட்டிருக்குங்க. நீங்கள் வந்து கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்றத கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கார்பரேஷனாக கார்பரேஷன் கொடுத்துவங்க, முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி கொடுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிவிக் நேட்டிவை கரெக்டாக வந்து கொடுத்துவங்க. கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேரண்ட் நேம் வந்து கேட்பாங்க. இல்லை போய்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மதர் நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் ஃபாதர் நேமே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபாதர் நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை போய்ட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்கள் வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தா பர்மனெண்ட் அட்ரஸ்லேயும் வந்து பார்த்தா காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கு பக்கத்தில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுடைய ரிலீஜன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மதர் டங் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க. அதர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் வந்து இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிசியா, எம்பிசியா, அந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா போதும். அதுக்கு கீழே உங்களுடைய கேஸ்ட் வந்து கேட்பாங்க. அந்த கேஸ்ட்டை செலக்ட் பண்ணால் போதும். இல்லை நிறைய கேஸ்ட் வந்து பார்த்தா லிஸ்ட் அவுட் ஆகும். உங்கள் கேஸ்ட் எதுவும் அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பார்த்து வந்து பார்த்தா ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்குங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டிலும் விட்டலாம். ஓகே, அதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை போய்ட்டு உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த பேஜுக்கு போய்டும். இல்லை போய்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக தான் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரனா எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தா டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்சி சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் எதுக்குன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு டேரெக்டாக போய்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தா ஒரு சென்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு நேராஸ்டாக எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டர் வந்து பார்த்தா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்காங்க, பாலிடெக்னிக் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க நியரஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக இது நீங்கள் டிஎஃப்சி சென்டரை கொடுத்தே ஆகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. இல்லை போய்ட்டு பேரண்ட் ஆக்குபேஷன் வந்து கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சராக இருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்காங்களா, பிஸ்னஸா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதருடைய ஒர்க்கை வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதுக்கே ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மந்த் ஆனுவல் இன்கம்மை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னா எஸ் கொடுங்க. அப்படி வந்து பார்த்தா இல்லைனா நான் வாங்கிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க முடியாதுனா நோ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் வாங்க முடியும்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துவாங்க. ஓகே, அதுக்குள்ள வந்து பார்த்தா நீங்கள் வந்து கன்வெர்ட் கிஷன் அந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க. நோ அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தா உங்களுடைய ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து கேட்டுருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டான மாதிரி கொடுத்துவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துவாங்க. நீங்கள் வந்து பார்த்தா 8th டுவெல்த்து வரைக்கும் தமிழ்நாடு படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துவாங்க, அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தா உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க. +2 வந்து பார்த்தா கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்ற மாதிரி உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா நீங்கள் 6th 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து செலக்ட் ஆகிடுச்சு.
அதுக்கு பதிலாக ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6th வந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து கொடுத்தாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டுருங்க. நீங்கள் 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடுன மாதிரி வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய 7th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, 8th எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிற மாரி ஒவ்வொரு இயரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கொடுத்தாலும் ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா சேம் அந்த ஸ்கூல் நேம் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10th வரைக்கும் வந்து பார்த்தா அந்த ஸ்கூலில் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படிலாம் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா நீங்கள் அதே ஸ்கூல் நேமை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ 6th 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் நேம் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. இதுவே நீங்கள் 6th 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளை ஆல் டு 12th கொடுத்தா போதும். ஸோ உங்களுடைய மொத்த ஸ்கூலோட லிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு இயரும் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிக்கிறோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 6th 12th வரைக்கும் உடைய ஸ்கூல் டீட்டெயில் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னா சேவ் ஒன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும். அடுத்த பேஜுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. சில வந்து பார்த்தோன்னா அகாடமிக் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டேன்னு விட்டுருங்க. ஸோ தப்பாக என்டர் பண்ணிடாதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு கீழே ஹெச்எஸ்சியோட ரோல் நம்பர் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய இது அதாவது எக்ஸாம் ரிசல்ட் பாக்ஸோட நம்பர் கொடுத்துருப்பீங்க பாருங்க, அந்த நம்பர் தான் ரோல் நம்பர். ஸோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு குவாலிஃபைட் இயர் வந்து கேட்குறாங்க. ஸோ 2021 கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி குரூப் வந்து கேட்குறாங்க. ஹெச்எஸ்சி அகாடமிக் கொடுத்துவாங்க. அகாடமிக் கொடுத்துட்டு அதுக்கீழே நீங்கள் 12th வந்து எந்த குரூப் எடுத்தீங்களோ அதுக்கான குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் ஸ்ட்ராட்டஜினா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருவாங்க. மேக்ஸ் பயாலஜினா தேர்ட் இருக்கு பாருங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி உங்களுடைய குரூப் கூட நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுருங்க. நீங்கள் தமிழில் படிச்சுனா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷில் படித்தா இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சியில் மேக்ஸிமம் மார்க் வந்து கேட்குறாங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்லாம் 600 கேட்டிருப்பீங்க, பழைய ஸ்டூடெண்ட்லேயுமே 1200 கேட்டிருப்பீங்க. ஸோ 600 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து டெசிமல் முறையில் வந்துச்சு. ஸோ பாயிண்ட் புள்ளி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய மார்க் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் மார்க் வந்து கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து கொடுத்துவாங்க. அதுக்கீழே நீங்கள் உங்களுடைய 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ரீசன்ட் கம்யூனிட்டி சர்டினா டிஎன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபுல் கம்யூனிட்டி நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கே வந்து பார்த்தா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சேவ் ஆன் ஆக்ஷன் வந்து கொடுத்தா போதும். ப்ரிவியூ பேஜுக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தனா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தினா அப்லோட் பண்ணிங்கனா உங்களால் எந்த விதமான ஆப்ஷனும் எடிட் பண்ண முடியாது. ஸோ எப்போயே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கா இல்லையா மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பாயிண்ட் வந்து பார்த்தா கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்தா நீங்கள் என்டர் பண்ண எந்த நம்ம ஆப்ஷனுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பேமெண்ட் பண்ணணும். இதுவே எஸ்சி எஸ்டி பியூன் வந்தால் 250 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேமெண்ட் மெத்தட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ டெபிட் கார்டு கொடுத்து உடைய ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்குது பாருங்க, அந்த ஃபுல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி மந்த்து அந்த டேட்டை வந்து பார்த்தா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரி மந்த் என்ன, எக்ஸ்பைரி இயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டில் மொத்த இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும். அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தா சிவி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த சிவி 3-digit நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பில்லிங் நேம் என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் நேமோட யார் நேமோ அவங்க நேம் கொடுத்துவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுடைய ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ ஓடிபி வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா போதும், பேஜ் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் போய் நீங்கள் வந்து பார்த்தா ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ உங்களுடைய விண்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதையும் வந்து பார்த்தா இந்த மாதிரி யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்து ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா டவுன்லோடு வந்து ஆகிடும். ஸோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பார்த்தினா ஓமனி வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன். ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தினா ஃபோட்டோ சிக்னேச்சர் எதுவுமே வரல. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தினா எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, மேலே வந்து பார்த்தினா அப்லோடு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேஷ்டிக் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணால் போதும். மற்ற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை, அதான் வந்து பார்த்தா அடிஷ்னல் டாக்குமெண்ட் தான். ஸோ ரெட் கலருக்கு பாருங்கள் ஹேஷ்டிக் சிம்பிள், அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 10th மார்க்ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 150 KB 1 MB நீங்கள் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபேக், PDF இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டோட நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 10th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து பார்த்தா 11th மார்க்ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. 11th மார்க்ஷீட் நீங்கள் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டாலும் வந்து விட்டுறலாம். ஓகே, அதுக்கு இல்லை 12th மார்க்ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தா இப்போதைக்கு டெம்பரரி மார்க்ஷீட்டே வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரிஜினல் மார்க்ஷீட் கொடுக்கல, ஸோ அதனால் டெம்பரரி மார்க்ஷீட் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு டிசி கேட்டிருக்காங்க. டிசி வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான். அதுக்கு வந்து பார்த்தா கம்யூனிட்டி சர்வேட் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வேட கட்டாயமாக நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணி ஆகணும். அதுக்கு இல்லை உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தா 20 KB 50 KB இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சிக்னேச்சரும் 20 KB 50 KB இருக்க மாதிரி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அடிஷ்னல் சர்வீட் தான் வந்து கேட்குறாங்க. அடிஷ்னல் ஏதாச்சும் நீங்கள் சர்வீட் அப்லோட் பண்ணால் தாராளமாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஃப்ரீஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாலும் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தா போதும், உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்லோட் வந்து ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒன்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு கேட்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அகைன் உங்களை டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கான சர்வீட் வந்து பார்த்தா அப்லோட் வந்து ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்த மாதிரி ப்ராசஸுமே வந்து கிடையாது, உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணியாச்சு. ஸோ சர்வீடும் அப்லோட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தவங்களால் அகைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டு டவுன்லோட் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கட்டாயமாக வந்து யூஸ் ஆகும். நீங்கள் TFC சென்டருக்கு போக சொல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கேட்பாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கட்டாயமாக வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தா காலேஜ் வந்து சீட் அவைலபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து பார்த்தா அப்டேட் வந்து பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.